வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்ட் ஒன் பார்த்தோம். இது வந்து இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் இன் தமிழ்நாடு பார்ட் டூ. ஸோ மாடர்ன் இந்தியாவில் வருது ஐஎன்எம் வரலாறுல, ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் இது மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ட் டூ பார்க்கலாம். ஸோ பார்ட் ஒன் ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நேஷனலைஸ்டு ப்ரெஸ் ஸ்டார்டட், தேசிய அளவில் என்னென்ன பத்திரிகைகள்லாம் தொடங்கினாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி சென்னை மகாஜன சபா, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அது அதே மாதிரி இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மாடரேட்ஸ் பீரியட், மிதவாதிகளின் காலகட்டம், தமிழ்நாட்டில் மிதவாதிகள் எந்த அளவுக்கு வந்து செயல்பட்டாங்க அப்படின்றத நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் சொன்ன அந்த ஸ்லைட்ஸ் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த பார்ட் ஒன் வீடியோ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்துட்டு வந்தால் தான் இது நெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம், முழுக்க முழுக்க ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம், ப்ளஸ் வந்து டுவெல்த் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி, டுவெல்த் புக்கும் பேஸ் பண்ணி போகும், ப்ளஸ் டென்த்து டுவெல்த்து ரெஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் புக் வந்து நடந்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ மாடரேட்ஸ். ஸோ மாடரேட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ மாடரேட்ஸில் வந்து மாடரேட்ஸ்னால் மிதவாதிகள். நம்ம முன்னாடி பார்த்தோன்னே 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தொடங்குச்சு. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை ஏற்பட்டுச்சு. அந்த வங்க பிரிவினையின் அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு கிளாஷ் ஏற்படுது. ஸோ மிதவாதிகளுக்கும் தீவிர காசி கல்கத்தா, அதுக்கப்புறம் தான் வந்து எங்கே நடக்கும், ஸோ 1907 சூரத் பிளவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டே விலகியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறவங்களோட பேர் வந்து மாடரேட்ஸ், மிதவாதிகள் அர்த்தம். உரிமைகளை சண்டை போட்டு தான் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த குரூப்போட பேர் வந்து தீவிரவாதிகள், டெரரிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் மாடரேட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து டெரரிஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் இருந்த மாடரேட்ஸ் எந்த அளவுக்கு செயல்பட்டாங்க அப்படின்றது நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஓகே பாருங்க. ஸோ 1884 டிசம்பரில் மெட்ராஸில் அடையாறில் பிரம்ம ஞான சபை அப்படின்ற ஒரு சபை ஆரம்பிக்கப்படுது. ஸோ 1884 டிசம்பரில் மெட்ராஸில் அடையாறு அப்படின்ற இடத்துல பிரம்ம ஞான சபை ஆரம்பிக்கப்படுது. யார் அது தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்காட் அப்படின்ற ஒருத்தர் தொடங்குறாரு இங்கே அமெரிக்காவில். ஸோ அந்த ஆல்காட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு அந்த அமைப்புக்கு ஒரு தலைமை தாங்கின ஒரு ஆள் தான் அன்னிபெசன்ட். அப்போ இந்த அன்னிபெசன்ட் தான் பின்னாடி வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டே ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த அன்னிபெசன்ட் அம்மையார் தான் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பாலகங்காத திலகர் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டில் ஒரு ஒரு பார்ட்டாக வந்து சேர்ந்திருப்பார். அவரோட பிரான்ச் வந்து மும்பையில் இருக்கும், இவங்களோட பிரான்ச் வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அன்னிபெசண்டோட பிரான்ச் வந்து சென்னை, பாலகங்காத திலகரோட பிரான்ச் வந்து மும்பை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ 1884 டிசம்பரில் பிரம்ம ஞான சபை இப்படி தான் தொடங்குச்சு, பிரம்ம ஞான சபா. ஓகேவா? ஸோ பிரம்ம ஞான சபா, ஸோ பிரம்ம ஞான சபையோட மிக முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையை சொல்லி தருவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உபநிடதங்கள் சொல்லி தருவாங்க. ஸோ பகவத்கீதை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ பகவத்கீதை தான் வந்து இந்துக்களின் ஒரு புனித நூலாக பார்க்கப்படக்கூடியது பகவத்கீதை. அதே மாதிரி உபநிடதங்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனை, மொத்தம் 108 விதமான உபநிடதங்கள் இருக்குது. உபநிடதங்கள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியருக்கு முன்னாடி அமர்ந்து கல்வி கற்கும், மாணவர்கள் கல்வி கற்கும் நிலைக்கு பேர் தான் உபநிடதங்கள். ஆசிரியர் முன்னாடி உட்காந்துருப்பாரு, ஆசிரியருக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிக்கிறாங்க இல்லையா, அதில் மொத்தம் படிக்கக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் உபநிடதங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது மாதிரி மொத்தம் எத்தனை விதமான மெத்தேடு வச்சுருக்காங்க, மொத்தம் எத்தனை விதமான உபநிடதம் இருக்குதுன்னா மொத்தம் 108 விதமான உபநிடதங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பிரம்ம ஞான சபையில் சொல்லி தருவாங்க. ஸோ அதோட அடுத்த பரிமாணம் தான் ஹோம் ரூல் மூமெண்ட்டாக மாறுது பின்னாடி. ஓகே, அதர் ஸ்டேட்ஸ். ஸோ மற்ற ஸ்டேட்ஸில் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு சில ஆளுங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிதவாதிகள் தமிழ்நாட்டில் வந்து கலந்துக்கிட்டு அவங்கள சென்னையில் வந்து அவங்க வந்து பேசினாங்க. ஸோ அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, கேடி தெலாங் அப்படின்ற ஒரு மூணு பேரும் மிக முக்கியமான நபர்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, நல்லா படிச்சுக்கணும். ஸோ தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முது பெரும் கிழவர் என்று அழைக்கப்படுவோம்னு கேட்பாங்க. இந்தியாவின் முது பெரும் கிழவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜியும் சரி, சுரேந்திரநாத் பானர்ஜியாக சரி, பக்ருதீன் தியாப்ஜியும் சரி, ஸோ இவங்க எல்லாமே வந்து ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தங்கியிருப்பாங்க. 1885 உருவாக்குனாங்க இல்லையா இந்திய தேசிய காங்கிரஸ், அந்த காங்கிரஸுக்கு ஒவ்வொரு ஆண்டு காலத்திலையும் இவங்களாம் வந்து தலைமை தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகே, சென்னையில். ஸோ சென்னையில் இந்த மிக முக்கியமான ஒரு மாடரேட்ஸ் ஒரு மூணு பேர் நம்ம முன்னாடி அவங்கள பார்த்துருக்கோம். ஸோ அந்த அனந்தச்சார்லு ரெங்கையா, இந்த அனந்தச்சார்லு ரெங்கையா இவங்க ரெண்டு பேருமே எங்கேருந்து வந்திருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க ரெண்டு பேருமே சென்னை மகாஜன சபா பார்த்தோம் இல்லையா, சென்னை மகாஜன சபை பார்த்தோம் இல்லையா, அந்த சென்னை மகாஜன சபையோட தலைவர் தான் ரெங்கையா.
அதோட செயலாளர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனந்த சார்லோ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அனந்த சார்லோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஜி சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு யார் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம். ஸோ யார் பார்த்திருக்கோம், சுப்பிரமணியன் அப்படின்ற சுதேச மித்ரன் அப்படின்ற பத்திரிகையோட நிறுவனர். ஸோ இவங்க மூணு பேருமே எந்த டீம்லேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியாரோட டீம்லேருந்து தான் இவங்க எல்லாமே வந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது புரியாதவங்க பார்ட் ஒன்னை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் தெளிவாக புரியும். ஸோ மனப்படமே பண்ணாமல் ஈஸியாக எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ சென்னையிலேருந்து மிக முக்கியமான ஒரு மாடரேட்ஸ் வேற யார் யாரெல்லாம் முக்கியமான ஆளுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர், அதே மாதிரி பிஎஸ் சிவசாமி அப்படின்னு ஒருத்தர், அடுத்து வி கிருஷ்ணசாமி அப்படின்னு ஒருத்தர், அடுத்து டிஆர் வெங்கட ரமணர் அப்படின்னு ஒருத்தர், அடுத்து ஜிஏ நடரேசன் ஜிஏ நடேசன் அப்படின்னு ஒருத்தர், அடுத்து டிஎம் மாதவராவ், ஸோ மாதவராவ் அப்படின்னு ஒருத்தர், அடுத்து சுப்பிரமணியனார் இவங்களாம் வந்து சென்னையில் இருந்த மிக முக்கியமான ஒரு மாடரேட்ஸ் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களாம் ஸ்கூல் புக்கில் அப்படி இருக்கு, சும்மா நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வேறு எதுவும் கேட்க முடியாது. யாராவது ஒருத்தர் பேர் கொடுத்து இவர் வந்து மிதவாதி சைடில் இருந்திருக்காரா தீவிரவாதி சைடில் இருந்திருக்காரா அப்படின்னு வேணால் கேள்விகள் கேட்கலாம். மற்றபடி வேறு எதுவும் கேள்விகளை கேட்க முடியாது. ஸோ பேசிக்காக பார்த்துக்கோங்க, பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஐஎன்சியோட கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குதுன்னா பம்பாயில் நடக்குது. ஆக்சுவலாக இது பூனேலாம் பூனே அப்படின்ற இடத்துல நடக்க வேண்டிய இருந்த அந்த கான்ஃபரன்ஸ் அது எங்கே மாறுதுன்னா பாம்பேக்கு மாறுது. ஏன்னா பூனேயில் அந்த டைமில் வந்து என்னது பிளேக் நோய் பரவிட்டு இருக்கு அப்படின்றனால டக்குன்னு அந்த மொதல் கான்ஃபரன்ஸை மொதல் மாநாடா எங்க மாத்துறாங்க, பாம்பேக்கு மாத்துறாங்க. மொதல் மாநாடா பாம்பேக்கு மாத்துறாங்க. ஸோ அது ரெண்டுமே மகாராஷ்டிரம் தான், இருந்தாலும் இடம் வேற வேற. ஸோ 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்ற அவரோட தூண்டுதலின் அடிப்படையில் ஒரு பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட ஒரு தன்னோட உரிமைகளையும் தன்னோட உரிமைகளையும் கேட்டு ஒரு பெறக்கூடிய ஒரு அமைப்பா உருவாக்கப்பட்டுச்சு. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்றவரோட தூண்டுதல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி 1885. அந்த முதல் மாநாட்டில் பிளேக் நோய் பரவுனனால பூனேலேருந்து எங்கே மாத்துறாங்க, பாம்பேக்கு மாத்துறாங்க. அந்த முதல் மாநாட்டில் கிட்டத்தட்ட 72 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. 1885 நடந்த முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வெறும் 72 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பேர் எங்கேருந்து தான் போயிருக்காங்க, சென்னையில தான் போயிருக்காங்க. அதில் 22 பேர் சென்னையில தான் போயிருக்காங்க. பாருங்க, கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு மெம்பர்ஸ் எல்லாமே சென்னையில தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஏன் சென்னையிலேருந்து வந்தாலும் போயிருக்காங்க, நான் முன்னாடி சொன்னேன் சென்னை மகாஜன சபை இருக்கு இல்லையா, அந்த மகாஜன சபையோட ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ஷன் தான் எது, இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ அதனால சென்னை மகாஜன சபை மாதிரி கூட எல்லா சபைகள்லேருந்தும் தென்னிந்தியாவிலேருந்து அதிகமான பேர் போய் கலந்துக்கிட்டாங்க. எதில், இந்திய தேசிய காங்கிரஸில். இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ப்ளஸ்ஸும் சென்னையாக தான் அமைஞ்சுது. இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஒரு மைனஸும் சென்னையாக தான் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது கான்ஃபரன்ஸ் பாருங்கள். ஸோ ரெண்டாவது கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குதுன்னா கல்கத்தாவில் நடக்குது. யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ முன்னாடியே பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த சுரேந்திரநாத் பானர்ஜிலாம் வந்துருப்பார். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு எங்கே நடக்குதுன்னா கல்கத்தாவில் நடக்குது. அது தலைமை தாங்கினது யாரு, தாதாபாய் நவ்ரோஜி. 1885 1947 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரோட தலைமையில் நடந்துட்டு இருக்கும். அதுல எல்லாத்தையுமே படிக்கணுமா சார்னா இல்ல, அதுல மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்திருக்கும் பாருங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்தப்போ மட்டும் யார் யாரெல்லாம் தலைவர் இருந்தாங்க அது மட்டும் நம்ம படிச்சாலே போதும். எக்ஸாம்பிள், 1928 மோதிலால் நேரு தலைவர் இருந்தாரு, 1929 ஜவஹர்லால் நேரு தலைவர் இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். ஸோ அதை நான் சொல்றேன், நாம அடுத்த கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சோம். ஓகே, அடுத்து ஐஎன்சியோட மூணாவது கான்ஃபரன்ஸ் யாரு, ஃபக்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒருத்தர் தலைமை தாங்குறாரு. இது எங்கே நடக்குது, சென்னையில் நடக்குது. நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம், அதனால இந்த விஷயத்த மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கில் டென்த்தில் உள்ளது தமிழ்நாடு பேஸ் பண்ணி மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாடரேட்ஸோட இது வந்து இந்தியாவில் வேற மாதிரி நடக்கும், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ மூணாவது மாநாடு எங்கே நடக்குது, ஃபக்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒரு தலைமை தான் சென்னையில் நடக்குது. அந்த சென்னையில் வந்து என்ன இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் விளக்கு அப்படின்ற இடத்துல நடக்குது. ஸோ சென்னையில் ஆயிரம் விளக்கு அப்படின்ற இடத்துல நடக்குது. ஸோ சென்னையில் ஆயிரம் விளக்கு அப்படின்ற இடத்துல இது நடக்குது. இந்த ஆயிரம் விளக்குக்கு முன்னாடி என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கீஸ் கார்டன் சொல்லுவாங்க, மக்கீஸ் கார்டன். அப்போ மக்கீஸ் கார்டனும் சொல்லலாம், ஆயிரம் விளக்குன்னு சொல்லலாம், இல்லை சென்னைன்னு சொல்லலாம். மூணாவது மாநாடு சென்னையில் நடந்திருக்கு. யார் தலைமை தாங்கியிருக்கா, ஒரு முஸ்லீம் தலைமை தாங்கியிருப்பாரு, ஃபக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் தலைமை தாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இந்த ஒரு மூணாவது மாநாடோட மிக சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கலந்துகிட்ட ஒரு 607 பேர்ல ஒரு 50% ஒரு பாதிக்கு மேல சென்னையில இருந்து மட்டுமே கலந்துட்டாங்க. அப்ப சென்னை அப்படின்றவங்க ஒரு இந்திய தேசியத்தை ஒரு தேசியவாத சிந்தனைய எந்த அளவு அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க ஆரம்பத்துல அப்படின்னு பாக்கணும்.
ஆனா பின்னாடி அந்த நிலைமை அப்படியே மாறி நீதி கட்சியா உருவாகி தேசத்துக்கு தேசத்தோட சேர்ந்து போகாம தனிப்பட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க 1920களுக்கு அப்புறம். நல்லா பாத்துக்கணும். ஸோ அப்ப பாருங்க மொத்தம் 607 பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டில். மூணாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மொத்தம் கலந்துகிட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை 607. அதுல சென்னையிலேருந்து மட்டுமே வந்த உறுப்பினர் எண்ணிக்கை 362, கிட்டத்தட்ட 60%, 40% மட்டும்தான் வெளிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க ஸ்வதேசி மூமெண்ட். ஸ்வதேசி அப்படின்னு அர்த்தம்னா சுதேசி அப்படின்னா சொந்த நாடு அப்படின்னு அர்த்தம். விதேசி அப்படின்னா வெளிநாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ விதேசி பொருள்கள் அப்படின்னா வெளிநாட்டு பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். சுதேசி பொருள்னா உள்நாட்டு பொருள் அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் ஸ்வதேசி கப்பல்னா உள்நாட்டு கப்பல், விதேசி கப்பல்னா வெளிநாட்டு கப்பல் அப்படியா போச்சுக்கலாம். ஸோ ஓகே, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 நடக்குது. வங்க பிரிவினை நடக்குது 1905. இந்து முஸ்லீம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1905 கர்சன் பிரபு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கர்சன் பிரபு அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணார்னா இந்து மக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய குரூப்பை ஒரு டீமாகவும் ஒரு பகுதியாகவும் வங்காளத்தின் ஒரு பகுதியாகவும் அதே மாதிரி முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வங்காளத்தில் இன்னொரு பகுதியாகவும் மாற்றுறாங்க. கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்னு மாற்றுறாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பிரிக்கிறாங்க. அதாவது இந்துக்கள் 90% இருக்கிற சைடில் வெறும் 10% தான் முஸ்லீம் இருக்காங்க. அதே மாதிரி முஸ்லீம்கள் 90% இருக்கக்கூடிய இடத்துல வெறும் 10% தான் இந்து இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டே இருப்பாங்க. மெஜாரிட்டி மைனாரிட்டியை சண்டை போடுவான், இந்த மைனாரிட்டி அடிச்சனால ஈத்தாப்ல மெஜாரிட்டி இவன்ட்ட சண்டைக்கு வருவான். ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நடந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும்னா இந்து முஸ்லீம் கலவரங்கள் ஏற்பட்டு இருக்கும். ஸோ இந்து முஸ்லீம் சண்டை போட்டே இருந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவான், அவனை எதிரின்னு இவங்க ரெண்டு பேரும் பாந்துருவாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரன் ஈஸியாக வந்து நம்மளை சுரண்டிட்டு மேன் மேலும் நம்மள்ட்ட வந்து பணம் எல்லாத்தையும் வந்து நம்ம கொக்கலையே அடிச்சுட்டு போயிட்டு இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்து முஸ்லீம் சண்டை மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து பிரிட்டிஷோட பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அந்த பெங்கால் தான் நம்ம சுதந்திர போராட்டத்தோட ஒரு விதைன்னு சொல்லலாம். ஸோ பெங்கால் தான் சுதந்திர போராட்டத்தோட ஒரு விதைன்னு சொல்லலாம். சிஆர் தாஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீரமிக்க ஒரு மண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சிஆர் தாஸ், நம்ம சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாமே வந்து பெங்காலில் தான் வந்து அதிகமான அளவுக்கு அசோசியேட் பண்ணியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ கிரேட் லீடர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ அப்போ பம்பாயை பேஸ் பண்ணி நான் முன்னாடி சொன்னேன், பம்பாயை பேஸ் பண்ணி தான் கம்யூனிசம் வந்து வளருது. பின்னாடி பம்பாய் பேஸ் பண்ணி கம்யூனிசம் வளருது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பம்பாயில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தேசிய சிந்தனை உள்ள நபர்கள் அங்கே இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து பம்பாய் அப்படின்ற ஒரு மண் வந்து மகாராஷ்டிரா மண். அந்த மகாராஷ்டிராவை ஆட்சி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜி ஒரு பெரிய ஒரு நேஷனல் லீடர் அப்படின் தான் அவர் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்த ஒரு மண்ணிலேருந்து வந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக வீரத்தில் சிறந்து விளங்கியிருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய லீடர்ஸ் உருவாகிருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பஞ்சாப், ஸோ பஞ்சாப் நமக்கே ஜென்ரலாக தெரியும், ஆர்மி நேவி அதே மாதிரி வந்து மிலிட்ரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அளவுக்கு பஞ்சாப்ல இருந்து சிங் வந்து அதிகமான அளவுக்கு ஒரு பெரிய பதவியில வந்து அடைவாங்க. ஸோ அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ கிரேட் லீடர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா எந்த விளைவின் மூலமா வெளியே வந்தாங்க, 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் விளைவின் மூலமா வந்தாங்க. 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் விளைவின் மூலமா வந்திருக்காங்க. 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் விளைவின் மூலமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ சப்போர்ட் சுதேசி மூமெண்ட், சப்போர்ட் நம்ம சுதேசி மூமெண்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்றது 1905 நடந்துட்டு இருக்கு. ஸோ 1905 கிரேட் லீடர்ஸ் வந்து எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன், பஞ்சாப்ல இருந்தும் மகாராஷ்டிராலேருந்தும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, இவங்களாம் என்ன செயல்படுறாங்க, எதுக்கு சப்போர்ட்டாக செயல்படுறாங்க, ஸ்வதேசி ப்ராடக்ட்க்கு ஆதரவாக செயல்படுறாங்க. ஸ்வதேசி ப்ராடக்ட் அப்படின்னா முன்னாடி சொன்னேன் சொந்த நாட்டு பொருள் அர்த்தம். ஸோ வேற என்ன இது பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க, நேஷனல் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதாவது உன்னோட பாடத்தை நாங்கள் படிக்க மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு பாடம் இருக்குது. ஸோ எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மொழியில் தான் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, ஹிந்தியை லைட்டாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கிறனால ஹிந்தி அவங்களால பெருசாக ப்ரொமோட் பண்ண முடியல. அப்போ ஹிந்தி அவங்க எப்போ தான் ப்ரொமோட் பண்ணாங்க, ப்ரொமோட் நேஷனல் எஜுகேஷன் எப்போ ப்ரொமோட் பண்ணாங்க, 1937 ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா காங்கிரஸ், அந்த டைம்லேருந்து அவங்க ஹிந்தியை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது லேட்டராக நடந்திருக்கும், இந்த டைமில் நடந்திருக்காது. ஸோ ஆனால் அது அவங்களோட ஒரு எய்மாக இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும், நோக்கமாக இருந்திருக்கு இந்த டைம்லேயே. ஓகே, தமிழ்நாடு அப்போசிட்டர்ஸ், தமிழ்நாடு அப்போசிட்டர்ஸ். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க எப்படி வந்து அந்த சுவதேசி மூமெண்ட்டை கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழை வந்து ஒரு ஆயுதம் எடுத்துக்கிறாங்க, தமிழை வந்து ஒரு ஆயுதம் எடுத்துக்கிறாங்க. ஸோ தமிழ் மூலமாக சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க, இங்கிலீஷை கைவிடுறாங்க, தமிழ் மூலமாகவே மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிருக்காங்க. அதில் மிக முக்கியமானவர்கள் தான் பாரதியார், சுப்பிரமணிய சிவா நம்ம பார்த்துருப்போம், வாவு சிதம்பரனார் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்க எல்லாமே வந்து தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தமிழ் வழியில் ஒரு பாடல் வழியில் ஒரு கவிதை வழியாக வந்து தேசிய சிந்தனை பிறக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ மிக முக்கியமான ஆளுங்க பாருங்கள், பாவுசி,
அதே மாதிரி வந்து பாரதி, அதே மாதிரி சுரேந்திரநாத் ஆர்யா, சுப்பிரமணிய சிவா. ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அடுத்து சுதேச மித்ரன், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ சுதேச மித்ரன் அப்படின்னா நம்ம வந்து சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு ஆரம்பித்த ஒரு பத்திரிகை அப்படின்னு சொல்லலாம். சுப்பிரமணியன் எங்கே இருந்தார், விஜயராகவாச்சாரிய கூட இருந்து அந்த ஹிந்து பத்திரிகை ஆரம்பித்தவர். ஸோ சுதேச மித்ரன் அப்படின்ற ஒரு பத்திரிகை ரொம்ப பிரபலமான ஒரு தமிழ் பத்திரிகையாக மாறுது. வார இதில் அந்த அந்த சுதேச மித்ரன் பத்திரிகை நாள் இதெல்லாம் மாறுது. அதே மாதிரி இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரபலம் அடையுது. இந்தியா பத்திரிகையோட ஆக்சுவல் ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். ஆனால் பாரதியார் என்ன பண்ணுவார், நான் வந்து அவரோட பேர் அதில் போட்டுக்க அவர் விரும்பிருக்க மாட்டார். அதனால ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படின்றவரோட பேரில் தான் இந்த இந்தியா அப்படின்ற பத்திரிகை, இந்தியா அப்படின்ற ஒரு நாளிதழ் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பத்திரிகையில் எங்கெங்கே செயல்படும் அப்படின்னா, தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் தமிழ் பேசுகிற மக்கள் அதிகமாக இருப்பாங்க, புதுச்சேரிலையும் தமிழ் பேசுகிற மக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பத்திரிகைகள் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரிலையும் வரும். ஆனால் தமிழ்நாடு பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது, புதுச்சேரி ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையில் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறவங்க, இந்த பிரிட்டிஷை பார்த்து பயப்படுறவங்க, பிரிட்டிஷால் தேடப்படும் குற்றவாளிகள் எல்லாமே எங்கே போய் தஞ்சம் அடைவாங்க, ஃப்ரான்ஸில் போய் தஞ்சம் அடைஞ்சால் தப்பிச்சிடலாம், ஆனால் ஃப்ரான்ஸ் வரையும் போக முடியாது. அதனால் ஃப்ரான்ஸோட ஒரு பகுதியாக, ஃப்ரான்ஸோட கட்டுப்பாட்டில் கூடிய ஒரு பகுதியான இந்த பாண்டிச்சேரியில் போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. அப்போ பாண்டிச்சேரிக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிரிட்டிஷ் போலீஸும் பிரிட்டிஷ் மிலிட்ரியும் அனுமதி இல்லாமல் வர முடியாது. ஸோ ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் பாண்டிச்சேரி அப்படின்றது ஒரு குற்றவாளிகள், ஒரு போராட்டக்காரர்கள், ஒரு புரட்சியாளர்களின் ஒரு மறைவிடமாக, ஒரு வாழ்விடமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ பாரதியார் அங்கே தான் போனார். ஸோ பாரதியார் போனதுக்கப்புறம் பாரதியார் வழியிலேயே ஒரு சில பேர்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் தான் யார், விவி சுப்பிரமணியனாரும் போயிருப்பார். அதே மாதிரி வந்து அரவிந்த கோஷ் இருக்கார் இல்லையா, ஸோ அவரும் போயிருப்பார், அரவிந்த கோஷ் அப்படின்றவரும் போயிருப்பார். அடுத்து பாருங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு பத்திரிகையை பார்த்துக்குவோம். ஸோ அது பிபின் சந்திரபால், அவர் வந்து என்ன பண்றாரு, சென்னையில் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. பிபின் சந்திரபால் சென்னையில் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு, மக்கள் மத்தியில் ஸ்பீச் கொடுக்குறாரு. யங்ஸ்டர்ஸ் கூட்டம் கூடுது, மாணவர்கள் கூட்டம் கூடுது. அப்போ யங்ஸ்டர்ஸ் மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த பிபின் சந்திரபாலோட பேச்சில் இழுக்கப்படுறாங்க. இழுக்கப்பட்டு எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு எல்லாமே ரொம்ப அப்படியே உள்ள ஒரு என்ன சொல்லுது, ஒரு புரட்சிக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய புரட்சி ஏற்படுத்த பார்க்குறாரு இந்த பிபின் சந்திரபால் அப்படின்னு சொல்லிட்டு பிபின் சந்திரபால் என்ன பண்ணுறாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிபின் சந்திரபால் ஜெயிலுக்குள்ளே போயிட்டாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து பாருங்க, ஸ்வதேசி ஸ்டீம் ஷிப்பு, ஸ்வதேசி ஸ்டீம் ஷிப்பு, ஸ்வதேசி நீராவி கப்பல். அப்போ ஸ்வதேசி நீராவி கப்பல் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி தான். ஸோ நமக்கே தெரியும். ஸோ ஸ்வதேசி நீராவி கப்பல், ஸோ இந்தியாவில் முத முத ஒரு கப்பலை தனக்குன்னு சொந்தமாக்கி பிரிட்டிஷ்காரனுக்கே மிகப்பெரிய சவால் விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரனார், தூத்துக்குடி. ஸோ முன்னாடியே சொன்னேன், அவர் திருச்சியில் லா படித்தாரு. அவர் திருச்சியில் லா படித்து மறுபடியும் அங்கே போயிருக்காரு, விவேகானந்தரோட ஆசீர்வாதம் வாங்குறாரு. விவேகானந்தர் இவரை தேசிய சிந்தனையை நோக்கி செயல்படுங்க, தேசிய விடுதலை போராட்டத்துக்காக ஈடுபடுங்கன்னு சொல்லி விவேகானந்தர் ஆசி கொடுத்து ஒரு வழிகாட்டுதல் பண்ணனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக வந்து நேஷனல் மூமெண்ட்டுக்குள்ளே உள்ள வர்றாரு. இவர் உள்ளே வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 1905 ஸ்வதேசி மூமெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ இந்த பாபு சிதம்பரனார் வந்து இவங்களோட சமகாலத்தவர், யார், பாலகங்காதர திலகர், இவங்களோட சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த பாபு சிதம்பரனார் என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டு கப்பலை விலைக்கு வாங்குறாரு, ரெண்டு கப்பலை விலைக்கு வாங்கி இவரே வந்து ஒரு கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு, அந்த கப்பல் கம்பெனியில் அந்த கப்பலை பதிவு பண்ணி தூத்துக்குடியிலேருந்து எது வரையும் ஓட்டுறாரு, கொழும்பு வரைக்கும் ஓட்டுறார் ரெண்டு கப்பல். அந்த ரெண்டு கப்பலோட பேர் சொல்லியிருக்கப்படுறாங்க, ஒன்று காளியா, இன்னொன்று லாவோ. ஒன்று காளியா, இன்னொன்று லாவோ. ஒரு கப்பலோட பேர் காளியா, இன்னொரு கப்பலோட பேர் வந்து லாவோ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்போ நெல்லை அந்த தூத்துக்குடியில் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து காட்டன் மில்லு, பருத்தி பஞ்சு ஆலைகள் இருக்கு இல்லையா, அந்த பருத்தி பஞ்சு ஆலைகளில் போதுமான அளவுக்கு சம்பளம் கிடைக்கல, போதுமான அளவுக்கு எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு. அவரோட பேர் தான் சிவா, அவரோட பேர் தான் சிவா. அந்த சிவாவுக்கு சப்போர்ட்டா காட்டன் மில்லையும் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணாரு இந்த வஉசி. சிவாவுக்கு ஆதரவாக காட்டன் மில்லையும் போய் சப்போர்ட் பண்ணாரு இந்த வஉசி. அப்போ வஉசி சிவாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ சிவாவுக்காக வஉசி வர்றதும், வஉசிக்காக சிவா வர்றதும் ஒரு ஒரு ட்வின்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 1908 யூரோப் கோரல் காட்டன் ஃபேக்டரி இருக்கு, அது ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான ஒரு காட்டன் ஃபேக்டரி, காட்டன் அதாவது பஞ்சு தொழிற்சாலை. அந்த பஞ்சு தொழிற்சாலையிலையும் போய் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் யார் தலைமை தாங்குறா, சிவா தான் தலைமை தாங்குறாரு, சுப்பிரமணிய சிவா அவர் தான் தலைமை தாங்குறாரு. அப்போ முன்னாடி சாதாரணமாக
சின்ன சின்ன இடத்துல வந்து போராட்டம் பண்ணுவாங்க. இப்ப யூரோப்புக்கு சொந்தமான அந்த காட்டன் ஃபேக்டரியில இப்ப என்ன பண்றாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. யார் சப்போர்ட் பண்றா, வாவுசி சப்போர்ட் பண்றாரு. இது எப்ப நடக்குது, 1908 நடக்குது. அப்போ அப்போ ஒரு சைட்ல கப்பலை விட்டாரு, ஒரு சைட்ல அப்படியே போராட்டம் வெடிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல பிபின் சந்திரபால் ஜெயில இருக்காரு. இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாமே வந்து பிபின் சந்திரபால ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணல. இருந்தாலும் இப்படி இப்படி சுச்சுவேஷன் போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ரொம்ப கலவரம் வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு பிபின் சந்திரபால ரிலீஸ் பண்றாங்க. அப்ப பிபின் சந்திரபால ரிலீஸ் பண்ணோம்னா இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாத்திலும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இதாகுது. அந்த எழுச்சியை கொண்டாடும் விதமா வாவுசியும் சிவாவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு அதை நம்ம இதை ஒரு பெரிய வரவேற்பு நிகழ்ச்சியை கொண்டாடணும்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அப்ப முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு எதிராகவே செயல்படுறாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணி இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த வாவுசி மற்றும் இந்த சிவா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுச்சு, அரெஸ்ட் பண்ணி அரச துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கவர்மெண்ட்டுக்கு உச்சகட்ட துரோகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு லைஃப் பிரிசன்மெண்ட் கொடுத்துறாங்க. அது வாவுசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. அதனாலதான் வாவுசி வந்து இந்த அளவுக்கு பிரிட்டிஷோட அடிமடியில போய் கை வச்சனாலதான் வாவுசி மேல உச்சகட்ட கோபத்துல வாவுசிய ஜெயில வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. அப்படித்தானே வாவுசி சிறையில சிக்கி இழுத்தாரு, அதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த அரஸ்ட் விஷயத்த கேள்விப்படுறாரு பாரதியார். அப்ப இந்த அரஸ்ட் விஷயத்த கேள்விப்பட்ட பாரதியார் என்ன பண்றாருன்னா, ஓகே அப்ப நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது ஆபத்து, எந்த நேரத்துல வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் கிடைக்குது. அதன் அடிப்படையில் அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எங்க போறாரு பாரதியார், பாண்டிச்சேரிக்கு போயிறாரு. அப்ப பாண்டிச்சேரிக்குள்ள பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உள்ள வர முடியாது, அப்ப அங்கிருந்து தப்பிச்சுக்கிறாரு. அங்கிருந்து என்ன பண்றாரு, பிரஸ் எழுதி பேப்பரை அவரோட இதுல வந்து இந்தியா அப்படின்ற பத்திரிகையில வந்து நாளிதழ டெய்லி டெய்லி எழுதி எழுதி என்ன பண்றாரு, இங்க பிரசங்கம் பண்ணிருக்காரு, இங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப பாரதியார் ஒரு செயல தப்பிச்சிட்டாரு, இவங்க ரெண்டு பேரும் செயல மாட்டிக்கிட்டாங்க. இவரோட பாரிஸர் பட்டம், பிரிட்டிஷ்காரவங்க தான் இவருக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க. யாருக்கு, வாவுசி. வாவுசி அப்படின்ற ஒரு பேசிக்கா ஒரு அட்வொகேட், அவ அந்த அட்வொகேட் பதவியும் அவர்கிட்ட வந்து புடுங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துனாங்க. இப்போ பிற்காலத்தில் வாவுசி அப்படின்ற ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஸ்ட்ரென்த்லெஸ் மேனாக மாறிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டைம்ல வாவுசி பின்னாடி யாருமே இல்லாத வேற விஷயம், சரி ஓகே. அப்புறம் ரெண்டு பேரும் கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்போதான் வந்து பிபின் சந்திரபாலர்கள் உள்ள கைது பண்ணி உள்ள போட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பெரிய பிரச்சனை வெடிச்சது. இப்போ பிபின் சந்திரபாலோட ஆதரவாளர்கள் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் உள்ள தூக்கி போட்டாங்கன்னா மறுபடியும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க அந்த டைம்ல, பிரிட்டிஷ்க்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெல்லையில பஸ்ஸு ட்ரெயின் கவர்மெண்ட் ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷனு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து கொளுத்துறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்டால ஒன்றும் பண்ணவே முடியல, வேற வழி இல்லாமல் வந்து ஷூட்டன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஷூட்டன் ஆர்டர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை வந்து போலீஸ்காரவங்க ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. ஸோ அதோட அந்த அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. ஸோ இதுக்கும் இன்டைரக்ட் காரணம் வந்து வாவுசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இந்த குற்றமும் சாட்டப்படுது பின்னாடி. ஓகே, அப்போ பாரதி வென் டு பாண்டிச்சேரி சொன்னேன். லேட்டர் சேம் திங் ஃபாலோடு பை யாரு, அரவிந்த கோஷ் வந்தாரா, எங்க கவர்மெண்ட் தேடிட்டு இருக்கு, இவங்களாம் வந்து தீவிரவாத தன்மையோட செயல்பட்டு இருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் தேடுது இவங்கள, யார் யாரா, அரவிந்த கோஷ் தேடுது, யாரா, விவி சுப்பிரமணியரை தேடுது. இந்த பிபின் சந்திரபால் மறுபடியும் அவரோட ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. இந்த அரவிந்த கோஷும் இந்த விவி சுப்பிரமணியாரையும் இந்த போலீஸ் தேடுது. இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க, பாரதி மாதிரியே பாண்டிச்சேரி போயிட்டு தப்பிச்சிட்டாங்க சொல்லி புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்கே நிலைமை கட்டுக்குள்ளே கொண்டு வருது. ஸோ சென்னையில் பெரிய அளவுக்கு போராட்டம் இல்லாமல் கொஞ்சம் அடங்கிடுது. ஓகேவா, இந்த டைமில் 1908-1909 சரியா. ஓகே, ரெவல்யூஷனரி ஆக்ஷன் இன் தமிழ்நாடு. ஸோ ரெவல்யூஷனரி ஆக்ஷன் இன் தமிழ்நாடு, ஒரு புரட்சிகர ஒரு செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், பாண்டிச்சேரி இஸ் அ சேஃபர் பிளேஸ் டு அட்டாக் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷை ஒரு பத்திரிகையின் மூலமாக அட்டாக் பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரி மிக சிறந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இவங்க எல்லாத்தையும் இதை கொடுக்குறது யார் அப்படின்னா, லண்டனில் இந்தியா ஹவுஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. லண்டனில் இந்தியா ஹவுஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். லண்டனில் இங்கேருந்து படிக்க போகிறாங்க இல்லையா, இங்கேருந்து படிக்க போகிறவங்க எல்லாத்துலேயும் எல்லாருலேயும் யார் யாரெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ரொம்ப தேசபக்தியோடு இருக்காங்களோ, அவங்களாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணாங்க எங்க லண்டன்லயே. அந்த அமைப்புக்கு பேர் தான் இந்தியா ஹவுஸ். அவங்க அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் டைரக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்தியா ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஹவுஸ் இருந்தனாலதான் ஒரு தீவிரவாத தன்மைக்கே மாறிச்சு நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மிதவாதிகள் தீவிரவாதிகள் சொல்றாங்க இல்லையா, இந்த தீவிரவாதிகள் எல்லாமே எங்க ஜென்ரேட் ஆகி வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லண்டன்ல இருந்தா இந்த இந்தியா ஹவுஸ்ல இருந்தா ஜென்ரேட் ஆகி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இன்னொரு இடத்துல இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும், எங்க பாரிஸ்லேருந்து அப்படி சொல்லி புரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்க, தீவிரவாதிகள் உருவான தீவிரவாதிகளின் பிறப்பிடமாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா,
இந்திய ஹவுஸ், அந்த இந்தியா ஹவுஸ் எங்க இருக்கு, லண்டன்ல இருக்கு. அந்த இந்தியா ஹவுஸ் யாரால உருவாக்கப்பட்டது, அங்க படிக்கக்கூடிய தீவிரவாத சிந்தனை கொண்ட, தேசியவாத சிந்தனை கொண்ட ஒரு மாணவர்களால, முன்னாள் மாணவர்களாலே உருவாக்கப்பட்டதான் இந்த இந்தியா ஹவுஸ், லண்டன்ல இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ். அவங்க தான் இந்தியாவில தீவிரவாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப மிக முக்கியமான ஆளுங்களை யாரு அப்படின்னு சொல்லி பாருங்க, எம்பிடி ஆச்சாரியா, வி வி சுப்பிரமணியார், டிஎஸ்எஸ் ராஜன், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள். எங்க பாண்டிச்சேரியில போய் ஒளிஞ்சிட்டு அங்கிருந்து பத்திரிகைகளை இங்கே அனுப்பிச்சுட்டு மக்கள் மத்தியில ஒரு புரட்சிகர சிந்தனையை வந்து உருவாக்குறதுல மிக தீவிரமா செயல்பட்டவங்க இந்த ஒரு மூணு பேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எம்பிடி ஆச்சாரியா, வி வி சுப்பிரமணியனார், அதே மாதிரி டிஎஸ்எஸ் ராஜன், இந்த மூணு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏதாவது ஒரு பேரை கொடுத்துட்டு கீழ்கண்ட எவர் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து நியூஸ் பேப்பர் மூலமா இங்க அனுப்பல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த மூணு பேர் நமக்கு நல்லா தெரியணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, 1904 என்ன ஆகுதுன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்ற ஒருத்தர் பாரத மாதா சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். பாரத மாதா சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அந்த சங்கத்தோட மிக முக்கியமான நோக்கமே என்னதான், அந்த ஆங்கில அதிகாரிகள் யாரை பார்த்தாலும் அவங்களை கொல்லணும். காரணம்லாம் தேவையில்ல, ஆங்கில அதிகாரியாக இருக்கானா அவனை கொல்லணும். அவனை கொன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியன்ஸ்க்கு ஒரு பயம் போகும். அப்போ நம்மளாலேயும் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா ஆங்கில அதிகாரிகளையும் கொலை பண்ணோம், அப்போ தான் நம்ம இந்திய மக்கள் மனசில் ஒரு தேசியவாத சிந்தனையை உருவாக்க முடியும் அப்படின்னு இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த பாரத மாதா சங்கம் மூலமாக செயல்படுத்த முடியும் நம்பினாரு. அதனால இந்த பாரத மாதா சங்கத்தை ஆரம்பித்தார் 1904. எல்லா பிரிட்டிஷ்காரங்களும் யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணுன்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ உச்சகட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி இது மாறுது. ஸோ இதில் ஒரு நடந்த ஒரு ஈவெண்ட் தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு, யாருன்னா வாஞ்சிநாதன். யாருன்னா வாஞ்சிநாதன். ஸோ வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு, 1911 June 17 நெல்லை கலெக்டராக இருந்த ஆஷ் அப்படின்னு ஒருத்தரை ஷூட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சூசைட் பண்ணி செத்து போகிறாரு. அவரும் சூசைட் பண்ணி செத்து போகிறாரு. யாரு, வாஞ்சிநாதனு. ஸோ வாஞ்சிநாதன் எந்த பகுதியிலேருந்து வந்தவர், செங்கோட்டை பகுதியிலேருந்து வந்தவர். அது அவர் எந்த இடத்துல போய் ஷூட் பண்ணார், அந்த நெல்லை கலெக்டர் வந்து எந்த இடத்துல போய் ஷூட் பண்ணார், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஷூட் பண்ணார். அது என்ன ரயில்வே ஸ்டேஷனு, மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனு. அவ பாருங்க, நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்ற ஒருத்தர் 1904 ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு, பாரத மாதா சங்கம்னு ஒரு இயக்கத்தை. அந்த இயக்கத்தோட மிக முக்கியமான நோக்கம் என்னது, பிரிட்டிஷ் அதிகாரிகளாக கொன்னா மட்டும்தான் இந்திய மக்கள் மனசுல, இந்திய மக்கள் நெஞ்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசியவாத சிந்தனையை விதைக்க முடியும் நம்பி, அது மூலமாக நிறைய பேர் டெரரிஸ்டாக மாற்றி, அதில் ஒருத்தர் தான் வாஞ்சிநாதனாக மாறி, அவர் என்ன பண்ணுறா, நெல்லை கலெக்டரை போய் ஷூட் பண்ணி, அவரும் தெரிஞ்சு போச்சு அவருக்கே, தற்கொலை படை மாதிரி தான், அவரும் ஷூட் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் தான் வாஞ்சிநாதன். அந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் எங்கன்னா, மணியாச்சி ரயில்வே நிலையம், அது எங்க இருக்குன்னா நெல்லையில் இருக்குது. அது நடைபெற்ற நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1911 June 17. அந்த நெல்லை கலெக்டர் பேர் என்னது, ஆஷு. வாஞ்சிநாதன் எங்கிருந்து வந்திருக்காரு, செங்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு. கேள்விகள் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ ரெவல்யூஷனரி கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட். ஸோ முழுக்க முழுக்க அந்த போராட்டம், கிளர்ச்சி, ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பிரிட்டிஷ்கார கையில் தான் துப்பாக்கி இருக்கேன், பயமுத்துறானே மறுபடியும் பத்திரிகையாளர்கள்லாம் பயந்து பாண்டிச்சேரிக்கு ஓட்டாங்களே. அப்போ என்ன ஆகும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சிரும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சிரும். ஸோ முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான். அப்படி கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு ஆளே இல்லாமல் போனாங்க. அங்கங்கே ஒவ்வொரு தீவிரவாதிகளுக்கு குரூப்பே இல்லாமக்கிட்டான் பிரிட்டிஷ். அப்போ அந்த டைமில் மறுபடியும் மிதவாதிகள் வெயிட் பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல நமக்கு ஏதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மிதவாதிகளையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏமாத்திடறான் பின்னாடி. அதனால தான் மிதவாதிகள் மறுபடியும் தீவிரவாதிகளாக மாறாமல், மிதவாதிகள் மறுபடியும் ஒரு ஆக்டிவிஸ்டாக மாறி காந்தி பின்னாடி நின்று ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஓகே, காந்தியை பற்றி நடத்திட்டேன். ஆல்ரெடி 5 பார்ட் இருக்கு, 5 பார்ட்டும் நம்ம யூடியூப் சேனல் இருக்கு, அதை தேடி ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா 10th இருக்கக்கூடிய காந்தி லெசன்ஸ் 1, 12th இருக்கக்கூடிய காந்தி லெசன் 2 எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டேன், கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, ஸோ அப்புறம் என்ன ஆகுது, வேற டைமென்ஷன்ல மாறுது. நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல மாறுது. அது என்ன டைமென்ஷன்லாம் மாறுது, ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னும் ஜஸ்டிஸ் பார்ட்டியாகவும் மாறுது. ஹோம் ரூல் மூமெண்ட்டும் தன்னாட்சி இயக்கம்னு சொல்லலாம், ஜஸ்டிஸ் பார்ட்னா நீதி கட்சின்னு சொல்லலாம். ஹோம் ரூல் மூமெண்ட் முழுக்க முழுக்க பிராமின்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட்டு, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது முழுக்க முழுக்க வந்து நான் பிராமின்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதாங்க வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட்டை பற்றியும் ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றியும், இதுக்கப்புறம் நடந்த அந்த 1947 வரையும் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன விதமான ஒரு இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் நடந்திருக்கோம் அதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து காமிச்சிடறேன்.
ஸோ இதான் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் ஒன்னு போய் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் இன் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் எடுத்தோம், இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம், பழைய காராஸ், வேலூர், வேலூர் ரிவால்ட்டை எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்றத ஒன்று பார்த்தோம். ஸோ இதில் வந்து யாரு, நம்ம வந்து கஜ்ஜலு லக்ஷ்மி நரசுவை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி வந்து பத்திரிகைகளோட ஆரம்பம் முடிவு எல்லாத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி நேஷனலிஸ்ட் ப்ரெஸ் ஸ்டார்டட், தேசிய அளவில் பத்திரிகைகளை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம அதில். ஸோ இதில் தான் நம்ம வந்து யார் என்னென்ன பத்திரிகை, ஹிந்து பத்திரிகை, டைம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, சுதேச மித்திரன் பத்திரிகை, ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி முத்துசாமி அப்படின்ற ஒருத்தரை பற்றி பார்த்தோம். சென்னை மகாஜன சபை, இது எப்படி ஐஎன்சியோட முன்னோடி ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஸ்லைடில். அதே மாதிரி வந்து மாட்ரேட்ஸ் பீரியட் இப்போ தான் பார்த்தோம், மாட்ரேட்ஸ் இப்போ பார்த்தோம், பார்ட் டூவில் பார்த்துருக்கோம். மாட்ரேட்ஸ் சுதேசி மூமெண்ட் இப்போ பார்த்தோம், சுவதேசி ஸ்டீம்ஷிப் இப்போ பார்த்தோம், அதே மாதிரி ரெவல்யூஷனரி ஆக்ஷன் தமிழ்நாடு இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் டூவில் இருக்குது. ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்ட் டூ பாருங்கள். நீங்கள் பார்ட் டூ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள பார்ட் த்ரீ வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகிடும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.